ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? கறவை மாடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வியாபாரத்தை நல்லபடியாக தொடங்குறதுக்கும் அதை விரிவுபடுத்துறதுக்கும் நீங்கள் நான் தனிநபர் கடன் வாங்கிக்கலாம். அந்த தனிநபர் கடன் 20-30 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அது எப்படி நீங்கள் போய் அப்ளை பண்ணுறது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன, அதை போய் எங்கே போய் அப்ளை பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு கிங் 24x7. கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த தனிநபர் கடன் வாங்குறதுக்கு அதோட தகுதிகள் என்னென்னலாம் பார்க்கலாம். உங்களோட இயர்லி இன்கம் நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா 1,20,000க்குள்ளே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா உங்களோட இயர்லி இன்கம் 98,000க்குள்ளே இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பர்சனல் லோன் வாங்குறதுக்கான ஏஜ் லிமிட், உங்களோட ஏஜ் லிமிட் 18 முடிஞ்சிருக்கணும் இல்லை 18 மேலேயுமே இருக்கலாம். எல்லாருமே இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான் இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும், மற்ற எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்த தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத வழியில் சிறுபான்மையராக இருக்கணும். இந்த லோனை நீங்கள் வாங்கணும்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர், இந்த பட்டியலில் தான் நீங்கள் இருக்கணும். இந்த திட்டமே இவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதிகள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எல்லாமே லைனாக பார்க்கலாம் வாங்க. ஜாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், உணவு பங்களிக்கும் அட்டை, அப்புறம் இருப்பிட சான்றிதழ், இது எல்லாமே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன தான் இது கவர்மெண்ட்டோட ஸ்கீமாக இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இந்த பணம் வந்து ஏறும். அதனால் ஒரு பேங்க்குக்குமே ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேரியேஷன் ஆகும். உங்களோட பேங்க்கில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இது கூட சேர்ந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது நகர கூட்டுறவு வங்கி, இல்லாட்டி உங்கள் ஊரில் இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற ப்ரொசீஜரை உங்ககிட்ட சொல்லி அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வெப்சைட்லேயுமே அப்ளை பண்ணலாம். www.tamco.tngovernment.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கும். நீங்கள் இது மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குறீங்க இல்லையா லோனு, அந்த லோன் வந்து 85% லோனை வந்து நீங்கள் 60 மாதத்தில் கண்டிப்பாக திருப்பி தர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வாங்குகிற லோன் அமௌண்ட் 85% நீங்கள் 60 மாதத்தில் தவணை முறை, அதாவது இஎம்ஐ முறையில் நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எங்களோட நினைந்திருங்க. நன்றி. கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.